சகோதரன், இந்த நாளின் இரவு நேரத்திலும் அவரது சமூகத்திலே வருவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார். அக்கா சோதரம் அண்ணங்க, சோதரன் 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 சோதரன், ஆண்டவர் இந்த மாதமெல்லாம் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றதான ஒரு எண்ணத்தை, ஒரு ஆவலை ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மீண்டுமாய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். சோதரம் 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 சோதரம், இந்த வருடத்தினுடைய 11 மாதத்தை முடிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த வருடம் எப்படி இருக்கும், என்னவாய் இருக்கும், நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடியதான பிரச்சனைகள், நமக்கு வருகிறதான போராட்டங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் மனதிலே நினைத்து அதிக பாரப்பட்டதுண்டு. இருந்த போதிலும் இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார், எல்லாவற்றையும் சுமூகமாக நடத்தியிருக்கிறார். நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தியிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து வெகுவாய் பாரப்படாதபடிக்கு ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தினார். அக்கா ஸ்தோத்திரம் அண்ணங்க. வேதம் சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று. தப்புவிப்பார் அல்ல, தப்புவித்தார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் நம்மை தப்புவித்தார். வேடனுடைய கண்ணின்றது அகப்படுத்துகிற கண்ணி, சிக்க வைக்கக்கூடிய கண்ணி. பிசாசு நம்மளை எத்தனையோ காரியத்தில் சிக்க வச்சு அகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைச்சான். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விடவே இல்லை, நம்ம கூடவே இருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம் மிகவும் பெரிதாய் விலையேற பெற்றதாய் இருக்கிறபடினால் அவருடைய நித்திய நோக்கத்தின் மூலமாக நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அக்கா ஸ்தோத்திரம் அண்ணங்கோத்திரம் ஆண்டவர். இந்த நாளெல்லாம் கர்த்தருடைய தயவுள்ள கரமானது நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருந்தது, நம்மை பாதுகாத்தது. அக்கா ஸ்தோத்திரம் அண்ணங்க. இன்றைய நாளின் இரவு நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றதான ஒரு ஆவலை, ஒரு விருப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அக்காஸ்தர ஆண்டவர, இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிறதான நாம் ஒருவராகிலும் வெறுமையாய் போய்விடக்கூடாது. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய களைப்பை பாராமல், சோர்வை பாராமல், கஷ்டத்தை பாராமல் எப்படியாயினும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கிருபைகளை பெற்றுட்டு போனோம். இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற ஒருவராகிலும் வெறுமையாய் திரும்பி போய்விடக்கூடாது. அந்த ஜனங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்பின ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஜபம் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்களுக்கு அது இடையூறா இருக்கக்கூடாது. இரவு நேரத்தில் நம்ம நன்றியா சத்தமா உற்சாகமா துதிக்கிறது துதி, அவங்களுக்கு அது ஒரு பாரமா இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் இது ஒரு பெரிய இளைப்பாறுதலாக இருக்கணும். நம்ம பாடுற பாட்டு ஆவியில் நிரம்புறதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இளைப்பாறுதலாக இருக்கு அப்படின்னு அவங்க உணரணும். இது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது. காஸ்தோத்திரம் அண்ணன். அன்பான ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சுவாமி, இன்றைய நாளின் இரவு நேரத்திலும் உமது சமூகத்திலே வருவதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதமெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்தீர். எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவர் நிறைவாகவே தந்து அற்புதமாய் நீர் எங்களை வழி நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது எங்களுக்குள்ள இருக்கிற மேன்மை அல்ல, பரிசுத்தம் அல்ல, பக்தி அல்ல, வைராக்கியம் அல்ல. நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பது உம்முடைய சுத்தமான கிருபை. எங்கள் மேல் வைத்ததான அனாதி நோக்கம், எங்கள் மேல் கொண்டிருக்கிறதான மேலான அன்பு, இவைகளின் மூலமாக ஆண்டவர் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மேன்மையாக நினைப்பதற்கு எங்களிடத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. பாவிகளும் நீசரும் துரோகிகளுமாயிருக்கக்கூடியதான எங்களையும் கூட நீர் தெரிந்து கொண்டீர். இருந்த போதிலும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கை மாறவில்லை. எத்தனையோ காரியத்திலே குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். அதற்காக நீர் எங்களை புறக்கணித்து தள்ளிவிடவில்லை ஆண்டவரே. இதுவரைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே எங்களுக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் உமது சமூகத்திலே வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அறிவீர். அவர்களுக்கு எத்தனையோ தேவைகளை கர்த்தர் நீர் தந்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாய் நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்தும்படிக்கு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அறிந்திருக்கிறீர், வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து இந்த ஜபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே.
இந்த கூட்டத்தை முடித்து போகிற நேரத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தோடு, ஒரு பெரிய இளைப்பாறுதலோடு, நிம்மதியோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட கடந்து போகட்டும் கர்த்தாவே. இன்னும் வரதடைப்பட்டதான ஜனங்களை எல்லாரையும் கொண்டு வாரும். ஜனங்களை எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாதபடிக்கு உமக்குள்ளே எப்பொழுது ஒரு நன்றியான இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கிருபையானது இந்த மாதமெல்லாம் நம்மை விட்டு விலகவில்லை. கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகி இருக்குமானால் நம்முடைய கால் சறுக்குதலிலே மாட்டிக்கொண்டிருந்திருக்கும். ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது தீமைகள் ஏற்பட்டிருக்கும். இருந்த போதிலும் அவ்வப்போது ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை தாங்கினார். பாவம் சூழ்ந்து கொள்ளுகிறதான அந்த இடத்திலே தேவனுடைய கிருபையானது சூழ்ந்து கொள்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உண்மையாகவே அவருடைய கிருபையின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபைகளை நினைத்து எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு என்ன தேவையோ தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்தார். வேதம் சொல்கிறது, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்தராதே என்று சொல்கிறதான தேவன். நமக்கு என்ன தேவையோ தேவையானதை ஆண்டவர் கொடு என்றார், வைத்திராதே என்றார். இந்த மாதத்திலும் எத்தனையோ பேரிடத்திலே நாம் ஒரு உதவியை கேட்டோம். அவர்கள் உதவி செய்வதற்கு ஆரம்பத்திலே தயங்கினார்கள். ஆனால் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், கொடு வைத்திராதே, என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மையாகவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பி தந்தாரோ. ஆண்டவர் நமக்கு பண்ண வாக்கு தத்தம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது. அந்த வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். எத்தனையோ நபர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். நாம் நேசித்தவர்கள், நம்மோடு கூட பிறந்தவர்கள், நாம் அதிகமாக பழகினவர்கள், இவர்களெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி ஒரு மாசம் கூட இல்லை, ஒரு வருஷம் கூட நிலைச்சில்லை, அவைகளெல்லாம் மாறி போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உலகம் முடிகிற வரைக்கும், அவருடைய வருகை வர்ற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். உண்மையாகவே அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். இந்த வாக்கு பெற்ற பிற்பாடு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தபோதிலும் ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்தார். அதே தேவன் நம்முடைய காரியத்திலும் அவர் உண்மையுள்ளவராயிருந்திருக்கிறார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேலை ஸ்தலத்திலே நம்முடைய நாம் குடியிருக்கக்கூடியதான இடத்திலே, நாம் பழகக்கூடியதான இடத்திலே எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழுப்பினார்கள். நம்மை பார்த்து அவர்கள் சவால் விட்டார்கள். உன்னை என்ன செய்கிறேன் இப்படியெல்லாம் சொன்னாங்க. பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை சொன்னாங்க. கேட்கிற நேரத்தில் பயமா இருந்துச்சு, என்ன நடந்துருமோ அப்படின்னு கூட நினைச்சோம். ஒருவேளை இந்த மாதத்தில் இருந்திருக்கலாம், அல்லது இந்த வருடத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் இருந்திருக்கலாம். நம்மளை மிரட்டினாங்க, நம்மளை ஒன்றும் இல்லாத பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு முன்னால அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. கர்த்தர் நம்மளை அற்புதமாக பாதுகாத்தாரா. வழியிலே உன்னை காப்பதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உனக்கு முன்னே தூதனை அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவராய் இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாகில் உன் சத்ருவுக்கு சத்ருவாயும் உன் விரோதிக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் சத்துருவா மாறினார். நம்முடைய விரோதிக்கு ஆண்டவர் விரோதியா மாறினார். நம்முடைய சத்துருக்களுக்கு ஆண்டவர் நிந்தையை உடுத்து வைத்தார், வெட்கடத்தை உடுத்து வைத்தார். நமக்கும் ஆண்டவர் கனத்தை உடுத்து வைத்தார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்திலே எத்தனையோ தடவை நமக்கு ஆபத்துகள், விபத்துகள் நேரிட இருந்தது. சில காரியத்தை நம்ம கண்கூடா கண்டோம். விபத்து நேரிடக்கூடியதான நேரத்தில் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக பாதுகாத்ததை கண்கூடா கண்டோம். சிலதை நம்ம காணவே இல்லை. ஆண்டவர் நமக்கு முன்னால் போய் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் அகற்றி போட்டார். தம்முடைய தூதனை அனுப்பி சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாத்து கொண்டார். ஆனால் நமக்கு தெரியாதபடினால இந்த மாசத்துல எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யலை அப்படின்னு ஒருவேளை நாம நினைச்சிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்தார், எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்தார். நம்முடைய பிள்ளைகளை குறிப்பாய் பாதுகாத்துக் கொண்டார். அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள்.
இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து கொண்டார். எங்கு சென்றாலும் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். தீமை ஏற்படாதபடிக்கு காத்து கொண்டார். தம்முடைய செட்டை நிழலிலே அவர்களுக்கு அடைக்கலம் தந்தார். அவருடைய செட்டையானது அவர்கள் மீது விரித்திருந்தது. கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில வியாதிகள் ஏற்பட்டது. வியாதியின் நேரத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இரவும் பகலும் நம்மளால வந்து இந்த வியாதியினுடைய உக்கரத்தை தாங்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தந்தார். சிலர் விசுவாசத்துக்குள் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு மருந்து மாத்திர சுகம் கொடுத்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலவீனராக இருக்கிறோம். நீ விசுவாசத்தில் பலவீனராக இருக்கிற, நீ ரொம்ப மோசமாக போயிட்ட, உன்னை நான் கைவிட்டுறேன்னு ஆண்டவர் அப்படியும் ஒதுக்கி தள்ளிடலை. நாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் அது பலவீனம்ன்றது ஆண்டவர் அறிஞ்சு அந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு உதவியாக இருந்தார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்திலும் எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். நாம் ஜெபித்ததான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதிலளித்தார். சில காரியத்துக்கு பதிலளித்தார், சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கல. பதிலளிக்காததுனால பதில் அளிக்க மாட்டார் என்பதல்ல. சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு தாமதமா தர்றார். ஆண்டவர் நமக்கு எதை தாமதமா தர்றாரோ அதுதான் ஆசீர்வாதம். பொதுவா பாருங்க, துரிதமா ஒரு சில காரியம் கிடைக்குது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என் மேல ரொம்ப பிரியமா இருந்து ஜபத்து கேட்டு உடனே கொடுத்துட்டார் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எதை ஆண்டவர் ரொம்ப தாமதமா கேட்டு கேட்டு தாமதப்படுத்துறாரோ அதுல தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமே மறைஞ்சு கிடக்கு. வேதத்துல பாருங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பார்த்தாங்க, ஆனா அவங்களுக்கு தாமதமா கொடுத்தாரு. யார் யாரெல்லாம் தாமதமா பிறந்தார்களோ அவர்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமானவங்க. சாமுவேல் தாமதமா பிறந்தவன் தான், தேசத்துக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசி, ஒரு பெரிய ஆசாரியன். இப்படி வேதத்தில் நிறைய பேரை சொல்லலாம். இப்போ சில காரியத்துக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார், சில காரியத்துக்கு பதில் தரலை. தராததுனால ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறாரு, புறக்கணிக்கிறார் அப்படின்றது கிடையாது. எந்த காரியத்துக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் மிகவும் ஆசீர்வாதம். அதாவது நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக, நாம் ஜபிப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்கிறதற்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மனுஷராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், தங்களை பாதுகாத்து கொள்றதுக்குன்னு ஒரு கூட்டத்தாரை வச்சுக்கிறாங்க. ரொம்ப ஜீவ உயிர் மேலே பயம். அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுருமோன்னு தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு ஆட்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த ஆட்களை வைக்கிறோம்? அப்படியே கூப்பிட்டா கூட வருவாங்களா? யாரும் வரவும் மாட்டாங்க. இவங்க சாதாரணமான ஆட்கள், இவங்கள பாதுகாத்தா என்ன தர போகிறாங்கன்னு தான் நினைக்க போகிறாங்க. ஆனால் பாருங்க, இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஆள் இருக்கார் ஆண்டவர். ஆனால் அவர் நம்மளை பாதுகாக்கிறார். எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் பணத்தை கொடுத்து யாரோ பாதுகாவலை வச்சுட்டு இருக்கிறார். ஆனால் அப்படி பாதுகாவல் பாதுகாக்கிறத கூட தவறி போயிடுது, அவர்களை கொன்று விடுகிறார்கள். ஆனால் நம்ம சாதாரணமான ஆட்கள், உலகத்தில் பெரிய நபர், அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர், அவர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம போனா கூட வராரு, உட்கார்ந்தா உட்கார்றாரு, நடந்தா நடக்கிறாரு, ஓடனா கூட ஓடியாராரு, பிரச்சனை இல்லாமல் நம்மை பாதுகாக்கிற அரக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் சில வித விசனமான துக்கமான சம்பவங்கள் நடைபெற்றது. அது நம்முடைய பார்வைக்கு அது ஒரு விசனத்தை போல தோன்றினாலும் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடப்பிக்கிறதான ஆண்டவர் எல்லாமே நன்மையா நடத்தினார். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ, என்ன நடந்துட்டு இருக்கோ, என்ன நடக்க போதோ, எல்லாமே நன்மைதான். ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். தீமை செய்ய தெரியாது. அவர் கைவிடாத தேவன், கைவிட தெரியாத தேவன். நம்மோடு கூட இருக்கிற அரக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்திலும் அதிகமான மழை இருந்தது. மழையின் மூலமாக நாம் பலர் மரித்து போனதை கேள்விப்பட்டோம், பார்த்தோம். இருந்த போதிலும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் காத்துக்கொண்டார். மீண்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மை செய்தார். அவர் நன்மை செய்தபடினால் அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கிறோம். எல்லாருக்கும் செய்த நன்மைகளுக்காக மீண்டுமாய் ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவ்வப்போது எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். எல்லாருமே சரி,
சபைக்குள்ள வந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, பெறாதவர்களா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா போதும், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா போதும். ஆண்டவர்கள் அவ்வப்போது ஆண்டவர் நம்மளை உணர்த்துகிறார், உணர்த்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவர் நம்மளை உணர்த்தி வழி நடத்தல அப்படின்னா எங்கேயாவது போய் ஒரு இடத்துல நம்ம அகப்பட்டு கொள்ள வேண்டியதா இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆண்டவர் நமக்கு தருகிறதான ஆலோசனைகளை நம்ம எந்த விதத்தினாலும் நம்ம விட்டுடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அவ்வப்போது ஆலோசனை தருகிறார். சில நேரத்தில் ஆண்டவர் நேரடியாக பேசுறார், சில நேரத்தில் பிரசங்கத்தின் மூலமாக வருது கர்த்தருடைய வார்த்தை. சில வேளையில் நம்ம பிள்ளைகளே நமக்கு புத்தியாக ஆலோசனை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைகளை எப்படி செய்யுங்க அப்படின்றாங்க. அது எந்த இடத்துல இருந்து வந்தாலும் அது தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை. வேதத்தில் பிழையாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய மதிகேட்டை தடுக்கிறதுக்கு ஆண்டவர் கழுதையினுடைய வாயை கூட திறந்தார். அவனுக்கு அப்ப கூட விளங்கி கொள்ள முடியல, பேசாத கழுதை பேசுதே, இதுவரைக்கும் பேசி பார்த்ததே இல்லை, ஒரு கழுதை பேசுதே அப்படின்னு அவனுக்கு கோபம் தான் வருது. என்னென்ன கேலி பண்ற, கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு தான் போட்டு அடிக்கிறான். இப்போ பாருங்க, எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் நம்மையும் கூட நமக்கு சில ஆலோசனைகளை தருகிறார். நம்ம ஆலோசனைகளை விட்டுடுறோம். நாம் எந்த விதத்தினாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான ஆலோசனைகள், நமக்கு தருகிறதான ஏவுதல்கள், இதை விட்டுடவே கூடாது. ஆண்டவர் சாலமோன் இடத்துல பேசினார், எச்சரிக்கிறார். ஆண்டவர் இரவு நேரத்தில் ஆண்டவர் பேசி எச்சரிக்கிறார். அவன் எச்சரிப்பை உணரவே இல்லை. கடைசி அவனுடைய வாழ்க்கை மோசமாக போச்சு, அவனுடைய ஜீவியம் மோசமாக போச்சு. சிம்சோனை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான், அவன் யார் சொன்னாலும் கேட்கல. கடைசி அவனுடைய சகோதரர்கள் பெற்றோர்கள் வந்தாங்க. எப்போ வந்தாங்க? எப்போ வந்தாங்க? எப்போ அடக்கம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. எப்போ வந்தாங்க அப்படின்னா, அவனுடைய டெட் பாடி அது கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. யாரையும் அவன் கேட்கவில்லை, யாரையும் மதிக்கலை. இப்போ அதுபோல் நாம் எந்த விதத்தினாலும் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆலோசனைகள், நமக்கு தருகிறதான ஏவுதல்கள், இதை விட்டுடவே கூடாது. அது நமக்கு ஒரு வேளை சில நேரத்தில் எச்சரிப்பாக கூட இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனைகள், ஏவுதல்கள் எச்சரிப்பாக கூட இருக்கலாம். இது எச்சரிப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கீழ்ப்படியோமானால் அது நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஜப்பானில் மட்சுக்கோ, கவனிங்க, ஜப்பானில் உங்களை தூங்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறது. ஜப்பானில் மட்சுக்கோ அப்படின்னு ஒரு சகோதரி, அவங்க சின்ன வயசுலேயே ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய சின்ன வயசுலேயே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒருவரும் ரட்சிக்கப்படவே இல்லை, ரட்சிக்கப்படலை. இந்த மட்சுக்கோவுக்கு மாத்திரம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும், நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி, குடும்பத்தார் அப்பா அம்மா என்ன பண்ணாலும் சரி, இயேசுவை மாத்திரை விட்டுடவே கூடாது அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் அந்த பிஞ்சு உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாங்க, வளர்ந்தாங்க, கல்யாணம் ஆகக்கூடியதான ஒரு நாள் வந்தது. கல்யாணத்துக்குரியதான ஒரு நாள் வந்தது. பெற்றோர்கள் சொல்கிறாங்க, நான் சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இந்த சகோதரிக்கு ஒன்றும் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, அந்த வீட்டில் இவங்க ஒருத்தர் மாத்திரம்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. பெற்றோர்கள் அவங்கள ரொம்ப அன்பாக வளர்க்கறதுனால வேண்டி வேறு வழி இல்லாமல் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் இடத்துல விவாகம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களும் அதை வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தது. மூணு பிள்ளைகள் பிறந்தவொன்னே புருஷன் மரிச்சு போயிட்டார், செத்து போயிட்டார். புருஷன் செத்து போன பிற்பாடு இந்த மூன்று பிள்ளைகளை வச்சு காப்பாற்றுறதுக்கு என்ன ஒரு வழியும் தெரியவே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு அதுக்குள்ளே அப்பாவும் மரிச்சு போயிட்டாங்க, அம்மாவும் மரிச்சு போயிட்டாங்க. பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? திடீர்னு ஒரு எண்ணம் உண்டாகிறது, ஹிரோஷிமா போகலாம் அப்படின்னு. ஜப்பானில் இருக்கிறாங்க, மத்திய பகுதியில் இருக்கிறாங்க. ஹிரோஷிமா போவோம், மூணு பிள்ளைகளை கூட்டுட்டு போவோம், அங்கே எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வேலை கேட்டு அந்த வேலை செய்து நம்முடைய பிள்ளைகளை படிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகிறாங்க. ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாங்க. ஹிரோஷிமா போயிட்டே இருக்கிறதான நேரத்தில் ஒரு ஆறு ஆனது ஓடுகிறது. அதுக்கு மேலே பாலம், அந்த பாலத்துக்கு மேலே தான் ட்ரெயின் போயிட்டே இருக்கு. திடீர்னு வந்து எட்டி பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஆறாக இருக்க, என்ன செய்யறது? மூணு பிள்ளையும் தூக்கி போட்டுட்டு நம்மளும் குச்சிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. தூக்கி போட்டுட்டு நம்மளும் குச்சி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இயேசுவை சின்ன வயசில் அறிஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இயேசுவை வந்து அவர் சரியான விதத்தில் அவரை பின்தொடர விடாதபடிக்கு குடும்பத்தாருடைய தடை, ஏதோ தங்களுடைய மனதில் தங்களுக்கு கிடைக்கக்கூடியதான நேரத்தில் ஜெபம் பண்ணுறதோடு கூட சரி, வெளியரங்கமாக ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க வீட்டிலே ஒன்றுமே கிடையாது. இப்போ தற்கொலைக்கு முயன்றாச்சு, மூணு பிள்ளையும் தூக்கி போட்டுடலாம், நாமளும் கூட விழுந்துடலாம்,
விழுந்துட்டு அதோட முடிஞ்சு போச்சு, எதுக்கு நம்ம காலமெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை காப்பாத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தாங்க மனசுல நினைக்கிறாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள்லாம் கூட்டு வந்தாச்சு, தூக்கி போடுறதுக்கு ஒன்னொன்னா தூக்கி போட்டுட்டு தானம் கூச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் திடீர்னு ஒரு கத்தருடைய சத்தம் கேட்குது, குதிக்காத வேண்டாம் நிறுத்து அப்படின்னு ஒரு கத்தருடைய சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே அந்த தற்கொலைன்றதான முயற்சியை நிறுத்திட்டாங்க. ஹிரோஷிமா போயாச்சு. ஹிரோஷிமா போயிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வேலை கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு வேலையும் இல்லை, சமையல் செய்கிற வேலை இருக்குது செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்குது, அந்த மூணு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது, எது கொடுத்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு. சரி சமையல் வேலையை செய்யுங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சமையல் வேலை கொடுக்கப்பட்டது. சில மாதங்கள் ரொம்ப உண்மையாக செய்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்ட உடனே அங்கே இருக்கிறதான டாக்டர்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்த டாக்டர்ஸ் வந்து, சரி இவ்வளோ வேலையை உண்மையாக செய்கிறீங்க, சமையலுக்கு இன்சார்ஜாக போட்டுரும் அப்படின்னு அவங்கள இன்சார்ஜாக மாட்டுட்டாங்க. அந்த சமையல் செய்கிறவங்களுக்கு அவங்கள பொறுப்பாக போட்டுட்டு அவங்களுக்கு கீழே நிறைய பேரை வந்து வேலைக்குன்னு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இவங்க தான் அந்த சமையலுக்கு இன்சார்ஜ், எல்லாருக்கும் இது பண்ணிட்டு எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்க, இவங்க கொடுக்குற வேலையை மற்றவர்கள் செய்யணும். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார், வேலையை ராஜினாமா பண்ணு அப்படின்றார். ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறார் வேலையை ராஜினாமா பண்ணு. யோசிக்கிறாங்க, ஆண்டவர் வேலையை ராஜினாமா பண்ண சொல்கிறார, பிள்ளைங்க குட்டி குட்டி பிள்ளைகளாக இருக்க, இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு மலையை காமிச்சு அந்த மலைக்கு போ அப்படின்றார். வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மலையை காமிச்சு இந்த மலைக்கு போ அப்படின்றார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தெளிவாக கர்த்தருடைய சத்தம் கேட்குது, இருக்காத ஓடிப்போ மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ராஜினாமா கடிதத்தை எழுதி அந்த டாக்டர்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டர்ஸ் அவங்க என்ன யோசித்து பார்த்தாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி வேணும் போல, மூணு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு சரியான சம்பளம் போதலை, அதனால வேண்டி நம்மகிட்ட கேட்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நான் வேலையை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டாக்டர்ஸே வந்து பரிதாபப்பட்டு, ஏமா உனக்கு மூணு பிள்ளைங்க இருக்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு பத்தலை இல்லையா, நாங்கள் ஒன்றா கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி தரோம் அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப உண்மையான ஒரு சகோதரி, ஒரு உண்மையான ஒரு சகோதரி, அதனால் ஒன்றா சம்பளத்தை ஒன்றா கூட்டித்தரேன், நீ இங்கேயே இருந்து வேலை செய்துக்கோ, உன் பிள்ளைகளுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதியாக சொல்கிறாங்க. இல்லை நான் வேலையை ராஜினாமா பண்ணலான்னு இருக்கிறேன், காரணம் சொல்லலை. ஏன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஜப்பானில் உள்ளவங்க அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏசு தான் சொன்னார்ன்னா ஏற்றுக்கிறது இல்லை, உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிறதான மூட்டை முடிச்சு பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நேரம் ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் மலைக்கு போ அப்படின்னாரு. அன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு அன்னைக்கே வீட்டை காலி பண்ணி பிள்ளைகளை எல்லாரும் மூணு பேரோட சேர்ந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, மலைக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் தான் இந்த ஹிரோஷிமாவில் குண்டு போட்டாங்க அமெரிக்கா. அடுத்த நாள் தான் அந்த ஹிரோஷிமாவில் அமெரிக்கா குண்டு போட்டாங்க. பாருங்க, இந்த மூணு பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டாங்க, இந்த சகோதரியும் பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த மூன்று பிள்ளைகளும் கர்த்தருக்காக இன்றைக்கு நல்ல பக்தியாக வைராக்கியமாக மூணு தேசங்களில் ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. இவங்க நினைச்சாங்க என்னென்ன, புருஷன் செத்து போயிட்டான், இந்த மூணு பிள்ளைகளை நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஆரம்பத்தில் காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இந்த மூணு பிள்ளைகளை காப்பாற்றுறது ஆண்டவர் தான், மூணு பிள்ளைகளை காப்பாற்றுறது ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஏவுதல் கொடுத்தார், ஆலோசனை கொடுத்தார், இந்த ஊரில் இருக்காத, ஹிரோஷிமா விட்டு காலி பண்ணிட்டு இந்த மலைக்கு ஓடி போயிரு, ஹிரோஷிமா விட்டு காலி பண்ணி போ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் ஏதோ ஏவுதல் தராருன்னு போனாங்க. அந்த ஹிரோஷிமாவில் இருக்கிற எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் இவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். இந்த சம்பவத்துக்கு ஒருபாடு அந்த தேசத்தை அந்த விட்டு அந்த பகுதியை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு பக்திக்குரியவர்களாய் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருந்து நல்ல ஒரு ஊழியக்காரராக இருந்து அவங்க ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. இப்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு ஏவுதல் அவங்க வந்து புறக்கணித்து தள்ளவே இல்லை. எத்தனையோ முறை ஆண்டவர் நமக்கு ஏவுதல் தரார் இல்லையா, எத்தனை முறை உணர்த்துறார். என்கிட்ட பேசலைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா, ஒருவேளை நேராக பேசாமல் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, அல்லது வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாரு, நம்ம பிள்ளைங்க மூலமாக நம்மளை எச்சரிக்கிறாரு, யாரோ ஒருத்தர் மூலமாக ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறாரு. எச்சரிக்கிறதான நேரத்தில் அந்த ஆலோசனைகளை நம்ம புறக்கணித்து தள்ளிடக்கூடாது, அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கலாம். ஒரு ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஆலோசனைகள் ஏவுதல்கள் இவைகளை நம்ம புறக்கணித்து தள்ளிவிடாதபடிக்கு அவைகளின்படியே நடப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருப தரணும். அதுக்கா நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்படி செய்ய போகிறார கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜோதர 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 ஜோதர.
வேதம் சொல்கிறது பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இது கடைசி காலத்தில் நம்ம அதிகமாக ஜெபிக்கக்கூடியதான ஒரு காரியத்தில் ஒன்று தான் இது. பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அது என்ன பின்மாறி அப்படின்றது வந்து ஒரு அபிஷேகம் தான். அது முன்மாறியானது ஊற்றப்பட்டது எப்போ அப்படின்னா சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாளில். 120 பேர் மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபிச்சதான நேரத்தில் அன்றைக்கு ஊற்றப்பட்டது. அதுக்கு பேர் வந்து ஒரு முன்மாறி. அந்த முன்மாறியானது ஊற்றப்பட்ட அந்த காலத்தில் 120 பேரும் அபிஷேகம் பெற்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு. அந்த 120 பேரும் மீண்டும் பலவீனராக இருந்தாங்க, குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க, குற்றமுள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்க. அபிஷேகம் பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் இருந்தாங்க. எப்பொழுது அந்த முன்மாறியானது ஊற்றப்பட்டதோ அதுக்கு பிற்பாடு அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பலவீனமும் போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு அவங்க குறைவுள்ளவர்களாக இருந்தாங்க, பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ சபையானது ஸ்தாபிக்கப்பட்டதான நேரத்தில் ஒரு முன்மாறி ஊற்றப்பட்டது. சபையானது எடுத்துக்கொள்ளப்படுகிறதான நேரத்தில் சபைக்கு தேவைதான் பின்மாறின்னு சொல்கிறது. அது ஒரு அபிஷேகம். அது பின்மாறி மாத்திரமல்ல, ஆண்டவர் முன்மாறியையும் பின்மாறியையும் சேர்ந்து வர்ஷிக்கிறார். இது ஒரு இரட்டிப்பான ஒரு அபிஷேகம். இந்த பின்மாறியானது சபைக்குள்ள ஊற்றப்படும். இந்த நாட்களில் சபைக்குள்ள பின்மாறி ஊற்றப்படணும். ஏன் இந்த பின்மாறி ஊற்றப்படணும் அப்படின்னா, பின்மாறி ஊற்றப்பட்டாதான் சபையானது கர்த்தருடைய வருகைக்கு தகுதிப்பட முடியும். எத்தனையோ பேர் பாருங்க, நமக்குள்ள எத்தனையோ பேர் வந்து பலவீனமா இருக்கிறாங்க. பலவீனர்னு சொன்னா தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சொல்ல வரேன். குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க, மீறுதல் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இருந்த போதிலும் நாம் அவர்கள் எல்லாரையும் பார்த்து என்ன நினைக்கிறோம்னா, சபைக்குள்ள இருந்து இவ்வளோ பழைய விசுவாசிங்க, இவ்வளோ நல்ல விசுவாசிங்க, இவ்வளோ சத்தியம் தெரிஞ்சவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாமே அவர்களை பற்றி குறைபடுறோம். இது எங்க தேர போகுது, இது எங்க பரலோகத்துக்கு போகுது, இது அவ்வளவுதான், இது அழிஞ்சு போறது, இப்படியெல்லாம் நம்ம ஒரு ஆளை பத்தி நம்முடைய மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள உண்டாயிடுது. இப்படியெல்லாம் வந்து நாம நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து. சில நேரத்தில் நம்மளை பார்த்தே நம்மளை நினைச்சுக்கிறோம், நம்ம எங்க தேர போறோம், எங்க பரலோகத்துக்கு போறோம் நம்ம நினைக்கிறோம். குறைவுள்ளதான மற்றவர்களை பார்த்து என்ன நினைக்கிறோம், இவங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இவங்க சபைக்குள்ள ஆண்டவருக்குள்ள இருந்து கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம இப்படி நினைச்சாலும் தேவன் நினைக்கிறது வேற. இல்லை, இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டார்னா ஆண்டவர் இதுக்குள்ளே வச்சிருக்க மாட்டார், எப்போ எடுத்துட்டு இருப்பார், களை எடுத்திருப்பார். ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு இல்லை, இன்னும் அவர்களை உருவாக்கணும், இன்னும் அவர்களை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பின்மாறியானது என்றைக்கு சபைக்குள்ள ஊற்றப்படுகிறதோ அன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதான பலவீனங்கள், குறைபாடுகள் எல்லாம் அவங்களை விட்டு போயிடும். இன்னைக்கு நம்முடைய பார்வைக்கு குறைவுள்ளவர்களாய், குற்றமுள்ளவர்களாய், பாவிகளாய், துன்மார்க்கராய் தெரிகிறதான நம்மோடு கூட இருக்கிற சக விசுவாசிகள் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஊற்றாரோ, பின்மாறியை ஊற்றாரோ, அந்த பின்மாறியானது ஊற்றப்படுகிறதான நேரத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றப்படும். நாம் ஏசையாவின் புஸ்தகம் 32:15 வசனத்தில் நான் படிக்கிற வேளையில், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த ஆவி ஊற்றப்படுகிறதான நேரத்திலே வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றப்படும். வாசிங்க, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமை வர்ற வரைக்கும் வனாந்தரம் வனாந்தரமாவே தான் இருக்கும். வனாந்தரம் வனாந்தரமா இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற வேளையிலே வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றப்படும். இப்போ இது வனாந்தரம்ன்றது நம்முடைய வாழ்க்கை தான், நம்முடைய ஜீவியம் தான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஊற்றி, நமக்குள்ள ஆண்டவர் ஒரு பின்மாறியை ஊற்றி நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் எல்லா கிறிஸ்தவர்களும் மத்தியில், இந்த சபைக்கு மாத்திரம்தான் அப்படின்லாம் இல்லை, இந்த சபைக்கு ஆண்டவரை எழுப்புதலை ஊற்றுங்க, அந்த சபைக்கு எழுப்புதலை ஊற்றுங்க அப்படின்லாம் இல்லை, எல்லா கிறிஸ்தவர்களின் மத்தியிலையும் ஒரு எழுப்புதலை, ஒரு பின்மாறிய ஆண்டவர் ஊற்றணும். ஒரு நாள் வந்து இயேசு ஒரு பெண்ணிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறதான நேரத்தில் அவர் ரொம்ப பெருசாக பேசிக்கிறார். நாங்கள் மலையில் தொழுது கொண்டு வர்றோம், அவங்கள காட்டிலும் நீர் பெரியவரோ அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடியதான காலம் வரும். முழு உலகத்திலும் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடியதான காலம் வரும். இங்கே மலையில் மாத்திரம்தான் கிடையாது, மலையில மாத்திரம்தான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ற காலம் அல்ல, முழு உலகத்திலும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னார்.
ஆகவே இந்த நாட்கள் ஆண்டவர் பட்சபாதம் பாராதபடிக்கு எல்லா சபைகளுக்குள்ளும் எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் ஒரு பெரிய பின்மாரியை, ஒரு எழுப்புதலை, ஒரு அபிஷேகத்தை ஊற்றினாக்கா நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவன் அப்படி செய்ய போகிறார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முழங்கால் போட்டவங்க, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்திக்குரிய ஒரு இருதயம் தேவை. ஜெபம் பண்ற நேரத்தில் போட்டுக்கோங்க. மரியா சரி, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தியான ஒரு இருதயம் வேணும். ஒரு நல்ல தேவ பயமுள்ள ஒரு இருதயம், பக்தியான இருதயம் வேணும். இந்த இருதயம் இருக்கிறது இருந்தால் தான் நமக்கு நல்லது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. ஏதாவது ஒரு சேஃபாக போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த பயபக்தியான ஒரு இருதயம் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு விதத்தில் நம்ம சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். வேதத்தில் தாவீது பாருங்கள், ரொம்ப பக்தி உள்ள ஒரு மனுஷன். தாவீதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஒரு பக்திக்குள்ள ஒரு ஆள். அவன் எந்த தீமையும் மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, கொஞ்சம் கூட நினைக்கல. சவுல் அவனுக்கு விரோதமாக எத்தனையோ முறை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறான். எத்தனை முறை சுற்றி வந்தாலும் சரி, ஒரு நாள் தாவீது இருக்கிற இடத்துலயே சவுல் வந்துட்டான். தாவீது இருக்கிற அந்த குகைக்குள்ளேயே சவுல் வந்துட்டான். தாவீது நினைச்சிருந்தா அவனை கொண்டு போட்டிருந்திருக்கலாம். அவன் கூட இருக்கிறவங்க அவனை ஏத்தி விடுறானுங்க, உசுப்பு ஏத்துறானுங்க. என்ன சொல்றான், கர்த்தர் உன் சத்துருவை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன நேரம் இதுதான், யா க்ளோஸ் பண்ணு அப்படின்றான். அது கூட பாருங்க என்ன சொல்றான்னா, வசனத்தை சொல்றான், நினைப்பூட்டான், வேற ஒண்ணும் இல்லை. உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ற நேரம் இதுதான், காலி பண்ணு அப்படின்றான். பரவாயில்ல, இவனுக்கு ஞாபகம் மூட்டணும்னா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஐயோ நம்ம மறந்துட்டோம், கூட இருக்கிறவன் ஞாபகம் மூட்டுறான், உன் சத்துரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னான், க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் கர்த்தருடைய மனுஷன் நினைக்கிறான். அவனுக்கு எப்படியாவது உணர்த்தணும், ஏன்பா என்னை தூத்தி என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு தீமையும் செய்யறதில்லை அப்படின்னு அவனை உணர்த்துறதுக்காக வேண்டி சால்வையினுடைய ஒரு பகுதியை தான் வெட்டி எடுத்தான். ஒரு மூளையை வெட்டி எடுத்து காமிக்கிறதுக்கு, பார் நீ என் கூட தான் இருந்த, நினைச்சிருந்தா நான் உன்னை கொண்டு இருக்கலாம், எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது, நீ தான் என்னை பற்றி தப்பாக நினைச்சிட்டு இருக்கிற, பார் உன் சால்வை, உன் சால்வையினுடைய ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு அவனை ஒன்றும் தீமை செய்யவே இல்லை. அப்போ அவனுடைய இருதயம் பாருங்க, எவ்வளோ ஒரு பக்திக்குரிய இருதயம், எவ்வளோ ஒரு நல்ல இருதயம். இப்படி தாவீதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களை பாடிக்கலாம், எத்தனையோ சந்தர்ப்பங்கள். சவுலும் யோனத்தானும் செத்து போகிறார்கள். சவுலும் யோனத்தானும் செத்து போகிறாங்க. ஒரு அமலேகன் ரொம்ப சந்தோஷமாக வந்து செய்தியை சொல்கிறான். என்ன சந்தோஷமாக சொல்கிறான்னா, சவுலும் யோனத்தானும் அவங்க பட்டயத்தை நட்டு விழுந்தாங்க, ஜீவன் போகாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் என்ன பண்ணேன், அவன் பட்டயத்தை எடுத்து என்னை கூப்பிட்டான், எனக்கு உயிர் போல, கிட்ட வந்து பட்டயத்தை எடுத்து என்னை வெட்டுன்னு சொல்லி கூப்பிட்டான், நான் அவன் கிட்ட போயிட்டு அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டான்னு வந்து சந்தோஷமான செய்தியை சொல்றான். சந்தோஷமான செய்தியை சொல்றான். சொல்றது யாரு, ஒரு அமலேக்கியன் வந்து சொல்றான். அப்ப அமலேக்கியனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, என்ன தெரிஞ்சிருக்கு, சவுலுக்கு தாவீதை பிடிக்காது, அவனை கொல்லணும்னு தெரிஞ்சிருக்கு. சவுல் செத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாவீது சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறான் பாருங்க. சவுல் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே தாவீது சந்தோஷப்படுவார்னு நினச்சிக்கிட்டு தாவீதுகிட்ட வந்து சொல்கிறான், நான் தான் அவனை கொன்னேன், உயிர் போகாமல் இருந்துச்சு அப்படின்னு. உடனே அழறான். அழுதது மாத்திரமல்ல, அவனை கூப்பிட்டு அவனை யாரா உன்னை கொல்ல சொன்னதுன்னு அவனை கொல்றான். அவனை யார் கொல்ல, அப்போ அவனுடைய இருதயத்தை பாரு, இவன் சத்துரு தான், அவங்க அவனுக்கு ஜீவன் போகாமல் இருக்கு, பரவாயில்ல நீ கொண்டுட்ட அப்படின்னு நினச்சிட்டுலாம் விடலை. உன்னை யார் கொல்ல சொன்னது, அவன் குற்றுயிராக கொலையுயிராக இருந்தாலும் சரி, உன்னை யார் கொல்ல சொன்னதுன்னு அவனை கொண்டுட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது யூதாவின் மேல் ராஜாவாக இருக்கிறான். தாவீது யூதாவின் மேல் ராஜாவாக இருக்கிறான். யூதாவின் மேல் ராஜாவாக இருக்கும்போது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தது யார், இஸ்பசேத். இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருந்தது இஸ்பசேத். இந்த இஸ்பசேத் யார் அப்படின்னா, சவுலினுடைய மகன் தான் இஸ்பசேத். இஸ்ரவேலன் ஒருத்தன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த இஸ்பசேத் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் படுக்கையிலே போய் அவனை கொண்டுடுறான், ராஜாவை கொண்டுடுறான், இஸ்ரவேலின் ராஜாவை கொண்டுடுறான். கொன்னுட்டு நேராக தாவீதின் இடத்துல தான் வர்றான். தாவீதின் இடத்துல வந்து நற்செய்தி சொல்கிறான், உம்முடைய சத்துருவை நான் கொன்னுட்டேன், நீர் இனிமேல் போய் இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கலாம். அதுக்கு தாவீது சொல்கிறான் பாருங்க, படுக்கையில் படுத்து கிடந்ததான ஒரு நீதிமான நீ கொன்னுட்டு வந்திருக்கிற, படுக்கையில் படுத்ததான நீதிமான கொன்னுட்டு வந்திருக்கிற, உனக்கு அதை காட்டிலும் அதிகமாக செய்யணும், இவனை கொள்ளுங்கடா அப்படின்னு. இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல இருதயம். அவனுக்கு சத்துருவாக இருந்த ஒரு குடும்பம், அவனுக்கு சத்துருவாக இருந்த குடும்பம், 14 வருஷம் அவன் உயிரை வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். 1-2 ஆண்டெல்லாம் இல்லை,
நமக்கு யாராவது ஒரே ஒரு வார்த்தை நம்மளை சொல்லி திட்டாங்கன்னா, கை உடையாதா, கால் உடையாதா, அது நடக்காதா, இது நடக்காது, என்னெல்லாம் ஆசைப்படுறோம். வெளியே சொல்லலன்னா கூட ஆண்டவரே சந்திங்க சந்திங்கன்னு ஜெபிக்கிறோம். அதாவது ஏதாவது ஒன்று நடக்காதா அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு வருது. 14 வருஷம், ஒரு நாளா ரெண்டு நாளா, 14 வருஷம் நிம்மதி இல்லை, சாப்பாடு கிடையாது, தங்கறதுக்கு வழி இல்லை, எங்கெங்கேயோ போய் தங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய சத்துருக்களுக்கு ஏதாவது ஒரு நீதியை சரி கட்டுற நேரத்தில் அப்போ கூட துக்கப்படுறான். ஏண்டா நீ அவனை தொட்ட, நீதிமான்றான், படுக்கையில் படந்ததான நீதிமான உன்னை யார் தொட சொன்னதுன்னு. இது போல ஒரு நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். நமக்கு யார் சத்துருவாக இருந்தாலும் சரி, நமக்கு யார் விரோதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்முடைய மனசில் கூட ஒரு தீமையை நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க கெட்டு போனோம், அவங்க அழிஞ்சு போனோம், ஆண்டவர் அவங்கள சந்திக்கணும், ஆண்டவர் அவங்கள தொடணும், அவங்கள வியாதியில் போடணும், அப்படி போட்டால் தான் ஆண்டவர் சரிப்படும், அப்படி ஒன்றும் வரவே கூடாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அப்படி ஒரு தகுதி இருக்கு. நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஆவிக்குரியவங்க நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, இந்த தகுதியை நம்ம எந்த விதத்தினாலும் விட்டுடக்கூடாது. நம்முடைய சத்துருக்களாக இருந்தாலும், நம்மை பகைக்கிறவர்களாக இருந்தாலும், நம்மை விரோதிக்கிறவர்களாக இருந்தாலும், யாருக்கும் தீமை செய்யாதபடிக்கு எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நன்மை செய்து எல்லாரோடும் கூட பட்சமாய் நடந்து ஒரு பக்தி உள்ள இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யும். நாம் ஜெபம் பண்ணுவோம். பைபிளில் பாருங்க, எலிசா பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்தில் கொஞ்சம் கூட கண்ணை சிமிட்டவே இல்லை, கண்ணை கூட சிமிட்டலை, அப்படி இருக்கா? வந்து பேசுறாங்க, வந்து பேசுறாங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு தெரியாது, அட சும்மா இருங்க ஐயா, பின்னாலேயே போயிட்டு இருக்கிறான். கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். எதுக்கு? அவன் எடுத்துக்கொள்ளப்படுற நேரத்தில் ஆசீர்வாதம் வாங்குறது. கண்ணை கூட சிமிட்ட கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார். எல்லாரும் உற்சாகமா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் மேல அன்பு தரணும். மனுஷர்களை நம்ம நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், சொந்த பந்தங்களை நேசிக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த எல்லா அன்பை பார்க்கலாம், ஆண்டவர் மேல நமக்கு அதிகமான அன்பு இருக்கணும். ஆண்டவர் மேல அதிகமான அன்பு இருந்துச்சுன்னா இந்த பூமியில நமக்கு எதுவும் கஷ்டமாவே தோணவே தோணாது. ஆண்டவர் மேல நமக்கு அன்பு குறையும் போது தான் எல்லாமே கஷ்டமா தெரியுது, எல்லாமே கஷ்டமா தெரியுது. கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, சத்தியம் நமக்கு கஷ்டமா இருக்கு, பாடுபடுறது கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா எதுவுமே கஷ்டம் கிடையவே கஷ்டம் இருக்கவே இருக்காது. இந்த அன்பை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும். தாவீது கூட யோனத்தானை பற்றி, யோனத்தான் புலம்பல் பாடுறதான நேரத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, உன் சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் பெரியது அதிகமானது அப்படின்றான். ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் உன்னுடைய சிநேகம் அதிகமானது. என்ன அது? என்னைக்காவது அதை யோசித்திருக்கிறோமா? என்னைக்காவது அதை யோசித்தோமா? நான் கூட தான் உட்கார்ந்து யோசித்தேன் நான். அது என்ன? ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் உன் சிநேகம் அதிகமானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் உன் சிநேகம் அதிகம் அப்படின்றான். அது என்ன அவ்வளவு பெரிய சிநேகமா? நான் என்ன சொல்ல, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண் எடுத்துக்கிடுங்க, ஒரு பெண் குழந்தையா இருந்த பருவத்திலிருந்து பெற்றோர்கள் ரொம்ப அன்பு பாராட்டுறாங்க, ரொம்ப அன்பு பாராட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, கேட்கறதெல்லாம் இது பண்றாங்க, அப்பாவை ஏமாத்தி என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிற்பாடு பாருங்க, அப்பாவை மறந்துடுறாங்க, அம்மாவை மறந்துடுறாங்க, முகமறியாத ஒரு ஆளுக்கு பின்னால போயிட்டே இருக்கிறாங்க. அவர் யாருன்னு தெரியாது, என்ன சுவாபம்னு தெரியாது, நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கூட ஒண்ணுமே தெரியவே தெரியாது. எப்படியாவது வீட்டை சுரண்டியாவது கொண்டு போயிடணும் நினைக்கிறாங்க. இந்த அப்பா தான் படிக்க வச்சாரு, இவர் தான் கல்யாணம் பண்ணாரு, இவர் தான் நமக்கு உதவியா இருந்தார் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு, அப்பா எங்க வீட்டுக்காருக்கு ஒரு 2-வீலர் வேணும்ப்பா, வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், பழசு வேணாம்ப்பா, புதுசா வாங்கி கொடுங்கப்பான்னு இங்க சுரண்டி அங்க வாங்கி தரணும். பாருங்க, ஒரு மாம்சீகமான அன்பு இதுவரைக்கும் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள எல்லாத்தையும் மறந்துட்டு யாரோ ஒரு ஆள் இப்பதான் பார்த்தாங்க, அந்த பார்த்த ஆளுக்கு பின்னால போயிட்டு நம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறது ஒன்னொன்னா மெதுவா காணாம போயிட்டே இருக்கும். அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறத சொல்றேன், வேற எங்கேயும் இல்லை. அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறது ஒன்னொன்னா காணாம போயிட்டே இருக்கும். எங்கம்மா காணாம போச்சு, இல்லை என் பிள்ளைக்கு தேவைப்பட்டுச்சு, என் புருஷனுக்கு தேவைப்பட்டுச்சு. அவள் பாருங்க, ஒரு ஸ்ரீகளினுடைய அன்புன்றது பாருங்க, எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸ்ரீகளின் சிநேகத்தை பார்க்கலும் உன் சிநேகம் அதிகம் அப்படின்றான். அப்ப நமக்கு ஆண்டவர் மேல அன்பு எவ்வளவு இருக்கணும், இந்த அன்பு எல்லாருக்கும் தரணாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த காலத்தை பார்க்கலும், கடந்த மாதத்தை பார்க்கலும், இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, என்னை நீர் நடத்துங்க, எனக்கு முன்னால குழி வைக்கப்பட்டிருக்கிறது, கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எதுலையும் நான் அகப்பட்டு கொள்ளக்கூடாது,
எனக்கு விசேஷ கிருபை தாரும், என்னை வழி நடத்துங்க, உமக்காக நான் ஜீவிக்கணும். வாயை திறந்து சொல்லி அந்நிய பாஷையின் மூலமாக கர்த்தரோடு கூட பேசுவோம். என்னை மோட்டும் பூவித்தேனே ஏற்று நீ வரக்கூடியதான காலங்களிலெல்லாம் தேவன் நம்மை அற்புதமாய் தாங்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். ஆகாஷ் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் நாம் வாழ கர்த்தர் உதவி செய்யினாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் என்ன தேவையோ தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் தரணாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய தயவுள்ள கரம் கூட இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான ஆபத்து விபத்து மரணங்கள் தீமைகள் ஒன்று ஏற்படாதபடிக்கு எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணாக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:2. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவனை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை தான். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு முன் செல்லக்கூடியதான தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு முன் செல்லக்கூடிய தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பின்னாலிருந்து அவர்களை பாதுகாத்துட்டு வந்தார். முன்னாலிருந்து பாதுகாத்துட்டு வந்தார். அவர்களை முன்னாலிருந்து பாதுகாக்கிற நேரத்தில் யாரும் அவர்களை எதிர்க்க முடியல. சில சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் முன்னாலிருந்து விலகி ஆண்டவர் பின்னால வந்தார். எப்படி அவர் முன்னால போனாலும் சரி அவர் பின்னால போனாலும் சரி அவர்களுக்கு வருகிறதான எல்லா சத்துருக்களிலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார், பாதுகாத்தார். அதுபோல நமக்கு இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த மாதத்திலும் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில் எது எதெல்லாம் கோணலாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக்குகிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கை கோணலான வாழ்க்கையாக இருக்கலாம், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் இருக்கலாம். அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நான் உனக்கு முன்னால் போயிட்டு இதுவரைக்கும் கோணலாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் செவையாக்குவேன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை பற்றி நாம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசி காலத்திலே பக்தி வைராக்கியமாய் வாழ்வதற்கு கர்த்தனம் எல்லாருக்கும் உதவி செய்யணாக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறவு நேரத்தில் ஒரு முறை கூட கத்தாவி நம்முடைய சமூகத்தில் கூடி வந்த கத்தாவியை கடந்த நாட்களில் நிறங்களை ஜீவத்தில் செய்ததான நன்மைகள் உபகாரங்களை நினைத்து நமக்கு நன்றி செலுத்த முடியாத நிறங்களுக்கு கிருப செய்தபடினால் நன்றியோடு நாங்களும் ஏற்றிருக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வருஷத்தின் துவக்கம் முதல் கத்தாவே கடந்த 11 மாத காலம் கர்த்தாவி நிறங்களை அற்புதகரமாய் வழிநடத்தி கொண்டு வந்தீர் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே தகப்பன் தம்முடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருபோல கத்தாவே நீர் ஒருவராக எங்களை சுமந்து கத்தாவே தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து
வழிநடத்து கர்த்தாவே, ஜெயத்தோட இந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி நீரங்களுக்கு கிருபை செய்தபடி நாள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்திலும் கர்த்தாவோட சமூகத்தில் கூட்டி சேர்த்த எல்லாருமே ஆனவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோருக்கும் ஒரு நன்றியுள்ள ஹிருதயத்தை தன் தேவனை மயப்படுத்த கிருபை செய்தபடி நாள் நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதம் கர்த்தாவே நீரங்களுக்கு ஆசீர்வாதத்தினை ஜெயத்தினை மாதமாக்கி தந்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நீரங்களுக்கு முன்னே சென்று கோணலானவர்களை எல்லாவற்றையும் செவ்வியாக்குவேன் கர்த்தாவே. நீரங்களுக்கு வாக்குவண்ணி இருக்கிறபடி நாள் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவிதமாக நீர் கர்த்தாவே முன்னே சென்று கர்த்தாவே கோணலானவர்களை எல்லாம் செவ்வியாக்கும்படியாக கர்த்தாவே. நாங்களும் கர்த்தாவே குடும்பங்களாய் ஜீவிக்க ஒரு நாளும் கர்த்தரோடு கூட நடந்தபடி சத்தத்தை கேட்டபடி பூர்ண சித்தத்தை செய்துமே பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார்களோ எதிர்பார்க்கிறதான எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சுகம் பலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து கர்த்தாவே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்திலும் எங்களுடைய சொந்த வழிகளை நடந்த சொந்த சித்தங்களை செய்யாதபடி கர்த்தாவே, எந்த விதத்திலும் தேவாவியானவரே தேவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தாவே, எங்களுடைய எல்லா வழிகளிலும் கர்த்தாவே பிரியப்படுத்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்யணுமே. இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்கி ஒரு ஜீவிதம் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமே. மே அதிகமாய் நேசித்து கர்த்தாவோட கட்டுகளை கை கொண்டு கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாக கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் ஆண்டவரே. ஆவிக்கிற பிரகாரம் சரீர பிரகாரம் கர்த்தாவே எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தாவே நிறைவாய் தந்து ஒவ்வொருடைய குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள் துக்கங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லத்தக்கதாக ஒரு பக்தி வேராக்கியமான ஒரு ஜீவன் செய்ய இந்த கடைசி நாட்கள் நம்முடைய வரி மிக சமயமா இருக்கிறபடினால தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு பரிசுத்தத்தை கர்த்தாவே அவளுடன் வாஞ்சியுடன் தாகித்து கர்த்தாவே பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியமாக கர்த்தாவே ஜீவித்து அறிஞ்ச சத்தியத்துக்கு மட்டுமடி உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்கும் தரதான ஆலோசனைகள் கர்த்தாவே புத்திமதிகள் கர்த்தாவே எச்சரிப்பு சத்தத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கர்த்தாவே அதை நாங்கள் கர்த்தாவே தள்ளிவிடாதபடி ஆண்டவரே மனப்பூர்வமா எங்களை ஒப்பு கொடுத்துக் கொண்டு தேவன் எதிர்பார்க்கிற மேன்மையான ஜீவிதம் செய்து எந்த வேளையில நீர் வெளிப்பட்டாலுமே சந்திக்கத்தக்கதான விதத்தில் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை எப்பொழுதும் பரிசுத்தத்தில் பாதுகாத்து கொண்டு மே சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட உதவி செய்வோனுமாறு ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு முன்னே சென்று கர்த்தாவே எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட போறபடினால் மீண்டும் நன்றியோடு மே துதிக்கிறோம். சர்வல கருத்தில் எங்களை யாவரையும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எல்லா துதியனமையுமே நீரே எடுத்துக்கொள்ளும் மாசற்ற மகிமையான வரைக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இரவு நேரத்திலும் அவரது சமூகத்திலே வருவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தாரக்கா. ஸ்தோத்திரம் அண்ணங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் இந்த மாதமெல்லாம் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றதான ஒரு எண்ணத்தை ஒரு ஆவலை ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மீண்டுமாய் ஸ்தோத்திரம் அண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த வருடத்தினுடைய 11 மாதத்தை முடிக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இந்த வருடம் எப்படி இருக்கும் என்னவாய் இருக்கும் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் நமக்கு வருகிறதான போராட்டங்கள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் மனதிலே நினைத்து அதிக பாரப்பட்டதுண்டு. இருந்த போதிலும் இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார், எல்லாவற்றையும் சுமூகமாக நடத்தியிருக்கிறார். நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தியிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து வெகுவாய் பாரப்படாதபடிக்கு